हेलो फ्रेंड्स, वेलकम टू சமைப்போம் சுவைப்போம். இன்னைக்கு பாம்பே ஹல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: corn flour 1 கப், sugar 1/2 கப், நெய் 1/4 கப், food color முந்திரி, வெள்ளரி விதை. ஹல்வா ரெடி பண்றதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் corn flour மாவை நல்லா கட்டி இல்லாம கரைச்சுக்கலாம். நம்ம 1 கப் மாவுனா இதால 3 கப் தண்ணி அதல கலந்துக்கோங்க. இது பாகுலாம் கிடையாது, சக்கரை கரைஞ்சதும் நம்ம அதல மாவு சேர்த்துறலாம். இப்போ சக்கரை கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, மாவு நல்லா கிண்டிட்டு இதல சேர்த்துருங்க. அடுப்பை ஸ்லோ பண்ணிடுங்க. ஹல்வா செய்யணும்னா கொஞ்சம் பொறுமை வேணும், ஸ்லோவா தான் செய்ய முடியும். ஹைல வச்சீங்கனா மாவு வேகாம போய்டும். இதுக்கு நல்லா கை விடாம கிண்டுங்க, இல்லனா கட்டி பட்டுடும். தண்ணி கொஞ்சம் சுண்டனோனே இந்த பாருங்க கஞ்சி மாதிரி இந்த திக்னஸ் வரும். நீங்க கை விட்டுட்டீங்கனா ஒரு மாதிரி திரிதிரியா வந்துரும், ஹல்வா அந்த பதத்துக்கு வராது. ஸ்லோல வச்சு கை விடாம இதே மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. இன்னும் பாதி அளவுக்கு சுண்டனதுக்கு அப்புறம் நம்ம இதல நெய் சேர்த்துறலாம். இப்போ சின்ன சின்னதா பபிள்ஸ் வருது, இந்த ஸ்டேஜ்ல நம்ம நெய்யில பாதி சேர்த்துக்கலாம். மைசூர் பாக் அளவுக்கு இதுல நெய் தேவைப்படாது. ஹல்வா ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஹல்வா பிடிக்காதுன்னு சொல்றவங்களே கிடையாது. இப்போ ஹல்வா ஓரளவுக்கு பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீதி நெய்லையும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இது இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். பாருங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி தெரியுது இல்ல. இப்போ இதல நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃபுட் கலரை சேர்த்துறலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க, இல்லாமே செய்யலாம். நம்மளோட ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க இப்படி நம்ம கிண்டும் போது கரெக்டா எல்லாமே அந்த கரண்டிய சுழண்டு வரணும், வாணல்ல கொஞ்சம் கூட ஒட்டல. பாருங்க இந்த அளவுக்கு பதம் வரணும். இப்போ இதல நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரியும் வெள்ளரி விதையும் பாதி சேர்த்துறலாம். இப்போ இத ட்ரேக்கு மாத்திடலாம். இத எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சூட்லயே பண்ணிடுங்க, ஆறிட்டா அது கரெக்டா வராது. நம்மளோட ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத பீஸ் போட்டுறலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல இத கட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தீபாவளி எல்லாம் வருது, நம்ம இந்த வீட்லயே குறைஞ்ச பொருளை வச்சு நல்ல டேஸ்டா ஒரு ஸ்வீட் ரெடி பண்ண முடியும், ஹெல்தியாவும் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால நீங்க இதை இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்க.